கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். 6/9/2020 செப்டம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் நாம் அனைவரும் இந்த காணொலியின் வழியாக வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் இம்மட்டுமாய் வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் தொற்றி பரவி வருகின்ற தொற்று வியாதி ஒரு புறம் இருக்க, நாங்கள் ஆலயத்திலே கூட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை நீர் மாற்றி அமைத்து நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே தொடக்கம் முதல் நிறைய முதல் பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நீர் காத்தல்லும், நீர் போதிக்க வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு காட்டியறலும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து 175வது பாமலை, ஆதியில் இருள் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் யாவரும் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்ல கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், இந்த பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையிலே சுத்தம் பண்ணியல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், உனதிற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், சிறந்த மகிமையினுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பிறந்த குமாராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் வலதுபாசத்தில் வீற்றுக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியுடைய தேவனாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமாயிருக்கிறீர், ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதர்சம் ஆண்டவர் தொகுத்தருளியதாவது,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னத்து நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவ்விரண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களை கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவத்து நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் இந்த பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ உள்ள கடவுளோடு ஒப்புருவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பை தள்ளும். இந்த பரிசுத்த பெயருக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்து யாவருக்கும் மரளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நிலநடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பிறந்த மகனை விசுவாசிக்க நேரும், அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கும். அவரை தந்தள்ளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவியிலே இரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல கடவுள், உத்தம மனசபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவல் எல்லாவற்றையும் மன்னித்து அவரது நம்மை விடுதலாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், நீதிமொழிகள் 8:1-12. நீதிமொழிகள் 8:1. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நார்ச்சந்துகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8:26-38. த செகண்ட் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் த ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல்ஸ் சாப்டர் 8 ஸ்டார்டிங் ஃப்ரம் வேர்ஸ் 26-38. ஆக்ட்ஸ் Chapter 8, starting from verse 26. Now an angel of the Lord said to Philip, Go south to the road, the desert road, that goes down to Jerusalem to Gaza. So he started out, and on his way
he met an Ethiopian eunuch, an important official in charge of the treasury of the Kandake, which means queen of the Ethiopians. This man had gone to Jerusalem to worship, and on his way home was sitting in his chariot reading the book of Isaiah the prophet. The Spirit told Philip, "Go to the chariot and stay near it." Then Philip ran up to the chariot and heard the man reading Isaiah the prophet. "Do you understand what you are reading?" Philip asked. "How can I," he said, "unless someone explains it to me?" So he invited Philip to come up and sit with him. This is the passage of scripture the eunuch was reading. "He was led like a sheep to the slaughter, and as a lamb before its shearer is silent, so he did not open his mouth. In his humiliation, he was deprived of justice. Who can speak of his descendants? For his life was taken from the earth." The eunuch asked Philip, "Tell me please, who is the prophet talking about, himself or someone else?" Then Philip began with that very passage of scripture and told him the good news about Jesus. As they traveled along the road, they came to some water, and the eunuch asked, "Look, here is water. What can stand in the way of my being baptized?" And he gave orders to stop the chariot. Then both Philip and the eunuch went down to the river water, and Philip baptized him. Here ends the second reading. Praise be to God. வாசிக்கும் முறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 119:97 வரை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்கிறீர். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு அவை தேனியிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 6:34-44 வரை. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போலிருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, "இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, "நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்" என்றார். அதற்கு அவர்கள், "நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ?" என்றார்கள். அதற்கு அவர், "உங்களிடத்தில் எத்தனையோ அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள்" என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லோரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய்
நூறு நூறு பேராகவும் ஐம்பது ஐம்பது பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிவாரும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள். வாசிக்கப்படும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் ஒரு சிறப்பு பாடலை நாம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாக நாம் பாட கேட்போம். குறிப்பாக நமது திருச்சபையிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறந்த ஒரு குழுவினராகவும் அநேக திருப்பணிகளை செய்து வருகிறார்கள். கடந்த நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியட் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்கள் தொலைபேசியின் வழியாக அலைபேசியின் வழியாக அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் இறைவேண்டல் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நமது திருச்சபையிலே ஆற்று பணிகள் கவுன்சிலிங் கொடுப்பது பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர். அது மாத்திரமல்ல, நமது திருச்சபையின் வழியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினிலே அநேக செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆகினாலே பெண்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு சிறப்பு பாடலை இந்த நேரத்தில் பாடவிருக்கிறார்கள். நாம் அதை கேட்போம், அகமகிழ்வோம்.
அருளுவைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. ரெண்டு நாளாகமும் 20:17 உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். பிரியமானவர்களே, இந்த 2 நாளாகமம் 20 ஒரு பெரிய சிக்கல்கள் மத்தியிலே இஸ்ரேல் மக்கள் இருந்தபொழுது, ஒரு அச்சத்தின் மத்தியில் இருந்தபொழுது அவர்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை, நீங்கள் அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆகினாலே அநேக அச்சங்கள், அநேக துயரங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார். ஆகினாலே நாம் தைரியமாக தொடர்ந்து நாம் முன்னேறுவோம். இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இந்த காணொலி வழியாக கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் திருச்சபை மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அது மாத்திரமல்ல அநேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமது அரசினால் கொடுக்கப்படுகிறது. அதில் எல்லாவற்றையும் நாம் சரிபார்த்து செய்வதற்கு காலதாமம் ஆகிறது. ஆகையினாலே நாம் காணொலியின் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக மக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்ய, ஜபம் செய்ய நாம் அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். தலையிலே தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற அன்னுடைய இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்துகிறேன். இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக பல ஆண்டுகள் இருந்து நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து திகழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லிவிட்டு போன ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு சொற்றொடர் இன்றைக்கு இருக்கின்ற தலைப்போடு மிகவும் அழகாக ஒத்திருக்கிறார். முதலாவது அவர் சொன்னதை நாம் கேட்போம். டீச்சிங் இஸ் எ வெரி நோபல் ப்ரொஃபஷன் that shapes character, caliber and future of an individual. If people remembers me as a teacher, that will be biggest honor for me. என்னை ஒரு ஜனாதிபதியாக நீங்கள் காணாமல் நான் ஒரு ஆசிரியராக நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் அதுவே எனக்கு தலை சிறந்த ஒரு விருது அல்லது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆசிரியர்கள் ஒரு சிறந்த வேலையை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு மாணாக்கனுடைய
ஒரு மாணவருடைய நடத்தை, அவனுடைய வேலை, அது மாத்திரமல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்காலத்தை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள் என்று அவர் இப்படியாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை வழிநடத்திய ஆசிரியர்களை நாம் மதிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம், அவர்களை நினைவு கூறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தியானிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆசிரியர் தினம், கல்வி ஞாயிறு, விடுதலையின் முகவர்கள் அல்லது பிரதிநிதிகள், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனை விடுதலை செய்கிறார். எப்படி விடுதலை செய்கிறார் என்று சொன்னால், அறிவின்மையிலிருந்து அறிவை அவருக்கு புகுட்டுகிறார். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, எல்லாம் இருக்கின்ற அல்லது அறிகின்ற நிலைக்கு அவரை உயர்த்துகின்றார். ஆசிரியர்கள் நமது வாழ்விலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள். ஆசிரியர்களை குறித்து சில வாக்கியங்களை நான் படித்திருக்கிறேன். த பெஸ்ட் டீச்சர் டீச்சஸ் ஃப்ரம் த ஹார்ட், நாட் ஃப்ரம் த புக் என்று ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. ஒரு நல்ல ஆசிரியர் புத்தகத்திலிருந்து அல்ல, மாறாக இருதயத்திலிருந்து அவர் போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது, எ குட் டீச்சர் இஸ் லைக் எ கேண்டில், இட் கன்சியூம்ஸ் இட் செல்ஃப் டு லைட் த வே ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்காக தங்களையே மெழுகுவர்த்தியைப் போல அவர்கள் வாழ்வை இழந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்லுகிறார். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 385களிலே பிறந்த வாழ்ந்த அரிஸ்டாட்டில் என்பவர், அவர் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ரூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆர் பிட்டர், த ஃப்ரூட் இஸ் ஸ்வீட் என்று சொல்லுகிறார். கல்வி என்பது கசக்க செய்யும், கற்பது என்பது சில நேரங்களில் கசக்கும், ஆனால் அவைகளுடைய கனிகள் மிகவும் சிறப்பானது, அது சுவையானது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆசிரியரும் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகினாலே ஆசிரியர்களை நாம் மதிக்க தவறிவிடக்கூடாது. ஆசிரியர்களுடைய பணியை நாம் குறை கூறக்கூடாது. அவர்களை மதிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்விலே 5ஆம் வகுப்பு வரை ஒரு இடங்களில் நான் படிக்க நேர்ந்தது. பெரம்பூரில் இருக்கின்ற ராஜ நர்சரி பள்ளியிலே படிக்கின்ற பொழுது, அங்கு ஆசிரியராக இருந்தவர்களை நான் இன்னும் அந்த ஆசிரியரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவர்களிடத்தில் நான் பழகி கொண்டிருக்கிறேன். அவர்கள் முதிர்ந்த வயது இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது என்னோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இந்த 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பு ஆசிரியர்களை நாம் மறந்திருப்போம். அவர்களை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு நம் அனைவருக்கு கிடைக்காது. ஆனால் சேலையூருக்கு வந்த பிறகு கேம்ப் ரோடிலே எனக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்த, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பாடத்தை சொல்லிக் கொடுத்த திருமதி பாக்கியம் ஆசிரியர் அவர்கள் கேம்ப் ரோடிலே வாழ்கிறார்கள் என்று சொல்லி நான் அறிந்தேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் தொலைபேசியிலே எனக்கு ஃபோன் செய்து அவர்கள் பேசினார்கள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆகினாலே நான் இந்த நாளிலே ஆசிரியர் தினத்தை குறித்தும், திருமறை ஆசிரியர்களை குறித்து என்ன சொல்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, கடவுள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர் ஒரு ஆசிரியர். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் ஆண்டவராகிய கடவுள் கற்பிக்கின்றார். யாத்ராகமம் 4:15, உபாகமம் 4:36, சங்கீதம் 25:12 நாம் படிப்போம் என்று சொன்னால், கடவுளாகிய ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்ல, அவர்கள் எவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்பதை குறித்தும் அவர்களுக்கு போதித்து வழி நடத்துகிறார். தூய ஆவியானவரும்
ஒரு போதனை செய்கிறவராக அல்லது ஆசிரியராக இருந்து அப்போஸ்தலரை வழிநடத்துகிறார். இன்றைக்கும் திருச்சபையை வழிநடத்துகிறார், நமக்கு போதிக்கின்றார். உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தாலும் இதுவும் ஒரு போதனைதான். ஆனாலும் இந்த போதனை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது. கடவுள்தான் உங்களிடத்திலே பேசும்படியாக என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். தூய ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் போதிக்கிறார் என்பதை திருமறையிலே பல இடங்களில் காணுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 14:26 அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நெகேமியா 9:20 1 யோவான் 2:27 இந்த பகுதிகளை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை போதிக்கின்றார், மக்களை நல்வழிப்படுத்துகிறார், தூய ஆவியானவரும் போதித்து வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் சிறந்த போதனைகளை மக்களுக்கு கற்பித்தார் என்று திருமறையில் நாம் காணுகிறோம். இயேசு கிறிஸ்து கற்பித்த ஒரு இடத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் கல்வி எவ்வளவு தேவை, ஞானம் எவ்வளவு தேவை என்பதை குறித்து இன்றைக்கு திருமறையிலே நாம் ஒரு சில பகுதிகளை நாம் படிப்போம். நீதிமொழிகள் 8:12 இருக்கின்ற பகுதி ஞானத்தை குறித்து போதிக்கிறது. நான் சில வசனங்களை உங்களுக்காக படிக்கிறேன். ஞானம் அழைக்கிறதன்றோ, மெய் அறிவு குரல் எழுப்புகிறதன்றோ, வழி அருகே உயரமான இடத்திலும் தெருக்களிலும் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயில் அருகே நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று இவ்வாறு உரத்து சொல்லுகிறது, வெள்ளியை விட ஞானம் மேலானது, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பசும் பொன்னை விட மேலான அறிவை விரும்புங்கள், பவளத்திலும் ஞானமே சிறந்தது, நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் நாம் கற்கின்றவைகள் கல்வியின் வழியாக பெறுவது அறிவு. ஆனால் இந்த அறிவை சரியான வழியிலே பயன்படுத்த உதவி செய்வது ஞானம். ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு கார் ஒன்றை வாங்குகிறோம், மகிழ் ஊர்ந்து அந்த காரை வாங்கின பிறகு அதை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். அதை ஓட்டுவதற்கு முன்பாக நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. இந்த கார் இத்தனை வேகம் உடையது, இத்தனை குதிரை சக்தி ஹார்ஸ் பவர் இருக்கிறது, இது இத்தனை வேகத்தில் செல்லும், இதுதான் கியர் எல்லாம் போட்டிருப்பார்கள். அது அறிவு. ஆனால் அந்த காருக்கு தெரியாது, நாம் ஓட்டுகிற பொழுது ஒரு இடையிலே ஒரு மிருகமோ அல்லது மனிதனோ வந்துவிட்டால் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதை யார் நிறுத்துவார்கள்? அதை நிறுத்துபவர் அந்த வண்டியை ஓட்டுகிறவர் தான். வண்டியை ஓட்டுகிறவர் தான் அந்த ஞானத்தை செயல்படுத்தி எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எந்த இடத்திலே இந்த வண்டியை ஓட்ட வேண்டும் என்பதை அந்த ஞானம் அது இயக்குகிறது. பிரியமானவர்களே, உலகம் தருகின்ற அறிவை சரியானபடி பயன்படுத்த உதவி செய்வதுதான் ஞானம் என்பது. இந்த ஞானம் கடவுளிடத்தில் இருக்கிறது. இந்த ஞானம் கடவுளிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நீ ஞானத்தை ஆண்டவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய். ஏன் பள்ளிக்கூடங்களிலே முதலாவது இறைவேண்டல் செய்கிறார்கள், ஜபம் செய்கிறார்கள்? ஏனென்று சொன்னால் கல்வியை கொடுப்பது என்பது எளிதான ஒரு காரியம். ஆனால் ஞானத்தை கொடுப்பவரை அறிமுகப்படுத்துவதுதான் உண்மையிலேயே அது ஒரு கிறிஸ்தவ இறையலாக மாறும். இன்றைக்கு கல்வி கற்றவரெல்லாம் அதை போல நடந்து கொள்கிறாரே என்று தெரியவில்லை. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை உடையவர் ஒரு சரியான பாதையிலே அல்லது அந்த அறிவை சரியான வகையிலே இயக்குவதற்கு கடவுள் அவருக்கு உதவி செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஞானமானது எவ்வளவு உயர்ந்தது! பவளத்தை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், பொன்னை காட்டிலும் அது மிக மிக உயர்ந்தது. ஆகினாலே அதை விரும்பு என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சாலமோனுக்கு உரைத்த ஞானத்தின் வழியாக அவர் நம்மிடத்திலே பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்த பல அற்புதங்கள், அந்த அற்புதங்களை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அந்த போதனைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சட்டங்கள் உருப்புறம் இருக்க அந்த சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தமது போதனையின் வழியாக மக்களுக்கு ஞானத்தை புரிதலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த மார்க்க நற்செய்தியில் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 6வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால் அவர் ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு படகின் வழியாக செல்லுகிறார். சில சென்ற வருடம் ஏறக்குறைய சென்ற வருடம் நவம்பர் மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே நான் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது இந்த கலிலேயா கடல் என்று சொல்லுகிறார்கள் அல்லது ஏரி என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு ஸ்டே ஒரு நைட் ஸ்டே பண்ணுவதற்கு தங்குவதற்கு உதவி செய்திருந்தார்கள். அப்பொழுது காலையில் எழுந்து அந்த கலிலேயா கடல் அல்லது ஏரியை பார்க்கின்ற பொழுது அது மிக மிக அழகாக இருந்தது. அது மாத்திரமல்ல ஒரு புறத்திலிருந்து அடுத்த புறத்திற்கு அடுத்த கரைக்கு செல்வதற்கு அங்கே படகுகள் பயன்படுத்தப்பட்டது. கலிலேயா கடல் அல்லது ஏரி என்பது 13 மைல்கள் அகலமும் குறுக்கு அளவு, அதாவது அதனுடைய அடுத்த புறம் வந்து 8 மைல்கள் ஆகியனாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியும். அப்படி செல்லுகின்ற வேளையிலே அங்கு இருக்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காகவும் அவருடைய போதனைகளை கேட்பதற்காகவும் அல்லது தன்னை சுகப்படுத்திக் கொள்வதற்காகவும் நடந்தே என்ன செய்கிறார்கள், இந்த புறத்திலிருந்து அடுத்த கரைக்கு அவர்கள் நடந்தும் ஓடியும் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அவருடைய போதனைகள் எப்படிப்பட்ட போதனைகள் நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே சரியானபடி வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்துடைய போதனையை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அது 3 வகையிலே நாம் ஆய்ந்து பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய போதனை கான்டெக்ஸ்ட் ரியாலிட்டிஸ், அதாவது சமூக அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கு அவர் போதனை செய்தார். சமூக அரசியல். இரண்டாவதாக அவற்றின் உண்மை தன்மைகளை பகுத்தறிகின்ற ஆற்றலை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்தார். ரீசனிங் அவுட் ட்ரூத் இன் தி கான்டெக்ஸ்ட், அவர்கள் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டால் அந்த சட்டத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாறாக அதில் மனிதத்துவம் இருக்கிறதா அல்லது மனித நேயம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே போதித்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவருடைய போதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவற்றின் ஏற்படும், அதாவது இந்த ஏற்கனவே அறிந்திருக்கிற சட்டங்களை வழியாக அவற்றினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று அவர் போதித்துக் கொண்டிருந்தார். அவேர்னஸ் ஆன் தி அவுட்கம் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் இப்படித்தான் அவர் போதித்துக் கொண்டிருந்தார். ஒரு பெண்ணை நடுவிலே நிறுத்தி இவள் பாலியல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற பொழுது இயேசு அந்த பெண்ணை கல்லிருந்து கொல்ல செய்யவில்லை, மாறாக உங்களில் யாராவது நேர்மையாளராக இருந்தால் அல்லது பாவம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன, மனித நேயத்தோடு இயேசு கிறிஸ்து செயல்படுவது மட்டுமல்லாமல் நீதியையும் நியாயத்தையும் அவர் தம் செயல்படியிலே அவர் காட்டினார். பிரியமானவர்கள், இப்படி பலவிதமான சட்டங்களை இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துரைக்கின்றார். அதன் வழியாக அவர்கள் நன்மையை காண வேண்டும், மனித தன்மையை மனித நேயத்தை காண வேண்டும் என்று சொல்லி அவர் போதித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் இப்படியாக இருந்திருக்கிற வேளையிலே அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அநேக மக்கள் என்கின்ற வார்த்தைக்கு பெருத்திரளான மக்கள் என்று திருமறையிலே நாம் காணுகிறோம். அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அந்த மக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த அரசர்கள் அவர்களுக்கு உணவளிக்கவில்லை அல்லது அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய காரியங்களை செய்யவில்லை. ஆகினாலே மேய்ப்பன் இல்லாமல் போதனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அப்படி தொடங்குகின்ற வேளையிலே
நேரம் அதிகமான காரணத்தினாலே அங்கே அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சீடர்களை பார்த்து இவர்களை அனுப்பிவிடுங்கள், இவர்கள் வேற எங்கேயாவது சென்று இந்த உணவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்கிறார். பொதுவாக யூத சமயத்திலே யூத மதத்திலே என்ன செய்வார்கள் சொன்னால், உணவுகளை வெளியிலே அவர்கள் வாங்குவதல்ல அல்லது வெளியிலே அவர்கள் எடுப்பதில்லை, அவர்கள் உண்ணுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உணவு என்பது அவர்களுடைய சடங்குகளிலே ஒன்று, அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அதை வெளியிலே வாங்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் பல நாட்கள் பல மைல்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் உணவுகளை வீட்டிலிருந்து கொண்டு செல்வார்கள். மிக மிக ஏழ்மையான நிலைமையில் இருந்தால் வார் கோதுமையிலான அப்பங்களை எடுத்து செல்வார்கள். நமது வீட்டில் இருக்கின்றதை போல கடையில் வாங்குவதை போல ஸ்லைஸ்டு பிரெட் எல்லாம் அப்படி கிடையாது, மாறாக ஒரு பெரிய அளவிலே அதை சுட்டு ஒரு பெரிய வார் கோதுமையை போல அவர்கள் அப்பங்களை கொண்டு செல்வார்கள். ஆக நிறைய பெரிய அளவில் அது இருக்கும், இப்படித்தான் அதை கொண்டு செல்வார்கள். இங்கே ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள். இந்த இரண்டு மீன்கள் குறித்து சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்ட மீன் என்பதை வில்லியம் பார்க்லேஸ் கமெண்ட்ரியில் சொல்லப்படுகிறது. அது சால்டட் ஃபிஷ், அதாவது பதப்படுத்தப்பட்ட மீனாக இருக்கக்கூடும். இவைகள் இரண்டையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அந்த உணவை கொடுங்கள் என்று அவர்களை கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, 200 தினாரியத்திற்கு நாங்கள் இந்த அப்பங்களை வாங்கினாலும் இவர்களை திருப்திப்படுத்த முடியாது, இவர்களுக்கு உணவளிக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 200 தினாரியம் என்பது ஏறக்குறைய ஒரு மனிதனுடைய ஒரு அரை வருட ஆறு மாதத்தினுடைய சம்பளம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு பணத்திற்கு வாங்கினாலும் இந்த மக்களுக்கு நாம் உணவு அளிக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது இயேசு அவரிடம், உங்களிடத்தில் என்னதான் இருக்கிறது என்று கேட்கிறார். இந்த குறிப்பிட்ட பகுதி நான்கு சுவிசேஷத்திலும் வருகின்ற பகுதிகள். சில அற்புதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவைகள் மத்தேயு மார்க்கு லூக்காவில் வரும், யோவானில் கிடைக்காது. யோவானில் இருப்பது மார்க்கில் கிடையாது. ஆனால் இந்த பகுதி மட்டும் நான்கு சுவிசேஷங்களிலேயும் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து அவர் நன்றி செலுத்தி, நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள், ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் அவர்களை வரிசையாக அமர வையுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் அநேக மக்களுக்கு கொடுங்கள். இந்த இந்த கதையிலிருந்து அல்லது இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இரண்டையும் ஐந்தையும் ஒன்றாக சேர்த்தால் ஏழு என்கின்ற எண் வருகிறது. ஏழு என்பது பரிபூர்ணம் அல்லது கடவுளுடைய கிருபை என்று எடுத்துக்கொண்டாலும், 12 கூடைகள், அதாவது மீதமுள்ளது 12 கூடைகள், 12 சீடர்களை அது குறிக்கும். எங்கிருந்தோ வந்திருக்கிற மக்கள், பல இடங்களில் இருந்து வந்திருக்கிற மக்கள், பெருந்திறனான மக்கள் இந்த உலகத்தை குறிக்கும். கடவுளுடைய கிருபை இந்த 12 கூடைகளின் வழியாக அல்லது 12 சீடர்கள் வழியாக உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அவர்களை அமர வைத்து அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், எல்லோரும் அதை உண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு போதிக்கின்றார். அவர்களுக்கு உடல் அளவிலே தேவைப்படுகின்ற தேவைகளையும் அவர் சந்திக்கின்றார். இன்றைக்கு கற்பிக்கின்ற முறையை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய போதனை எவ்வளவு வலுவாக இருந்தால் மக்கள் நேரம் போவது தெரியாமல் இருந்திருப்பார்கள். ஆகினாலே போதனையை விரும்புகின்ற மக்கள் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். நாமும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவர்களை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியின் வழியாக நாம் பெறுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த கல்வி நமக்கு ஆசிரியர்கள் வழியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஞானத்தை தருகிறார்,
ஆகினாலே கடவுள் அவர்கள் வழியாக நமக்கு கல்வியை தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே லாக்டவுன், அதாவது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலே பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பள்ளிக்கு போக முடியவில்லை. ஆகினாலே ஆசிரியர்களை பார்க்கவும் முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் வழியை கூட மறந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்பொழுது ஜூம் வழியாக பாடங்கள் நடத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கூகுள் மீட்டில் பாடம் நடத்துகிறார்கள். இப்படி பலவிதமான யூடியூப் வழியாகவும் பாடம் நடத்துகிறார்கள். இப்படி பலவிதமாக நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலே அதுவும் ஒரு கல்விதான். ஆனால் பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தியின் வழியாக கண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஆகினாலே அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற பல எல்லாம் இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற காரணத்தாலே எது நல்லது எது கெட்டது என்று மாணவர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆகினாலே பெற்றோர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று கவனித்து அவர்களை மானிட்டர் செய்ய வேண்டும். அவர்களை மேற்பார்வை பார்க்க வேண்டும் என்பது ஒரு மிக என்கின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த உலகத்திலே கல்வியை கொடுக்கிறார்கள். ஆனால் கல்வி கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் அந்த கல்வியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வாழ்வு சூழ்நிலை, லைஃப் ஸ்டைல் அல்லது வாழ்க்கையே அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. இந்த கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு இந்த முடிந்தது என்று மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ் சூழ்நிலை, அவருடைய நன்னடத்தை அல்லது அவருடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, நான் படித்த சென்ட் பால்ஸ் பள்ளியிலே எனக்கு ஆசிரியராக இருந்த நரசிம்லு என்கின்ற ஒரு ஆசிரியர் நான் இன்றைக்கும் நினைவு கூறுவதற்கு காரணம், அவர் வெறும் கல்வியை மட்டும் சொல்லித்தரவில்லை, எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்த காரணத்தினாலே நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆகினாலே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், அது மாத்திரமல்ல நமது திருச்சபையிலே அநேக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த நாளில் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒவ்வொரு ஆசிரியரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே கேட்ட சத்தியங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளே, இந்த உலகத்தில் நீர் ஆசிரியர்களை ஏற்படுத்தினீர். அவைகளின் வழியாக நீர் கற்றுக் கொடுக்கிறீர். குறிப்பாக நாங்கள் அநேக காரியங்களை ஆசிரியரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றியுணர்வோடு பழகவும் அவர்களை மதிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆசிரியர்கள் கடினமாக உழைத்து சில நேரங்களிலே அவர்களுடைய உடல்நலத்தையும் பாராமல் அநேக ஆசிரியர்கள் உழைத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் ஓய்வு பெற்றிருக்கிற வீடுகளில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே கல்வி இருக்கிறது, தெரு ஓரங்களிலும் எல்லா இடத்திலும் ஞானம் இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிற வண்ணமாகவே அந்த ஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் நேசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தருவா இருக்கிற சர்வுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனமாய் குமாரனமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகமும் உண்டாவதற்கு முன்பு பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கனிமரணத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்துபிலாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார். பரமிடத்துக்கு ஏறி பிதாவுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறுத்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரில் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனும் தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரத்தமாக இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானசனத்தை அறிக்கிடுகிறேன். மறித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமிக்கிற ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன்.
திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தூய மார்க்க ஆலயம், சேலையூர் குருசேகரத்தை சார்ந்து திரு ஸ்டீஃபன் ஜெயச்சந்திரன், திருமதி சுமதி ஸ்டீஃபன் என்பவருடைய மகன் டாக்டர் தியோடர் ராபின்சன் என்பவருக்கும், கன்னியாகுமரி பேராயம் அகதீஸ்வரம் என்கின்ற இடத்திலே சிஎஸ்ஐ நீல் நினைவாலயத்தை சார்ந்த திரு ஆதிலிங்க பெருமாள், திருமதி தமிழரசி என்பவருடைய மகள் டாக்டர் டி ஏ சரண்யா என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருந்தால் அதை திருச்சபை ஆயிருக்கு நீங்கள் எழுத்து வழியை தெரிவிக்க உங்களை அழைக்கின்றோம். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சிஎஸ்ஐ மார்க்கு ஆலயம், சேலையூர் திருச்சபையை சார்ந்து காலம் சென்ற ஆல்பர்ட் ஜோஷ்வா, திருமதி ஜே மரியா லீனா என்பவருடைய மகன் திரு பால் ஜோனத்தான் ராஜ் என்பவருக்கும், நமது திருச்சபையை சார்ந்து இன்பராஜ், திருமதி சலிமால் என்பவருடைய மகள் லின்சி கரோலின் என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்பட போகிறார் என்பதை திருச்சபையாக அறிவிக்கின்றோம். இவர்கள் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருந்தால் அதை நீங்கள் திருச்சபை ஆயிருக்கு எடுத்து வழியை தெரிவிக்க உங்களை அழைக்கின்றோம். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. மீண்டும் ஒரு திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். நமது திருச்சபையை சார்ந்து திருமதி சாந்தி ஈஸ்வரன் என்பவருடைய மகள் குருபிரியா என்பவருக்கும், தூய யோவான் ஆலயம், பாண்டிச்சேரி குருசேகரம், திரு டி சாம்வேல் தேவதாஸ், திருமதி அமலா செல்வி என்பவருடைய மகன் திரு எஸ் இமானுவேல் ஜோபஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது திருச்சபை அறிவிக்கின்றோம். இவர்கள் இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் வந்து அதை திருச்சபை ஆயிருக்கு நீங்கள் எழுத்து வழியை தெரிவிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்படப்போவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற தம்பதிகளுக்காக உமை வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவியும், திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்கள், நீர் இந்த உலகத்தில் அவர்கள் வழியாக செய்யவிருக்கின்ற திருப்பணிகளை குறித்து அவர்கள் சிந்திக்க நீர் அருள் தரவணமாக ஜெபிக்கிறோம். இரு குடும்பத்தாரும் இணைகின்ற வேலையிலே அவர்களுக்குள்ளே அன்பையும் சமாதானத்தையும் விதை தரலும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக நமது திருச்சபையிலே பின்புறமாக இருக்கின்ற இடத்தை நாம் வாங்கியிருக்கின்றோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த இடத்தை வாங்குவதற்கு சேகரித்த பணத்தை தவிர 2 கோடி ரூபாய் நாம் கடனாக பெற்றிருக்கிறோம். அவைகளை திருப்பி செலுத்த வேண்டும். ஆகினாலே கொடுக்காதவர்கள், இன்னும் கொடுக்க விரும்புகிறவர்கள், ஏற்கனவே கொடுத்தவர்கள் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக கொடுங்கள். இதுவரை கொடுக்காதவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் இந்த காணொலி வழியாக இந்த செய்தியை கேட்டு கொடுத்தவர்கள் இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆயர் வீடுகளை சந்திக்கின்ற பொழுதும் இதற்காக நிறைவாக இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் என்று கொடுக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இதுவரை இந்த நிலம் வாங்குவதற்காக கொடுக்கவே இல்லை என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து இன்றைக்கே நீங்கள் திருச்சபைக்காக திருச்சபையுடைய அக்கௌண்ட்டிலே நீங்கள் செலுத்தும்படியாகும், அல்லது காசோலையின் வழியாகவும், அல்லது ஆயரை சந்தித்து நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது திருச்சபையினுடைய சுமை, அதாவது கடன் சுமை 2 கோடி ரூபாய் ஆகியனாலே தயவு செய்து உடனடியாக நீங்கள் இந்த காணிக்கையிலே செலுத்தும்படியாக உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கொடுங்கள், ஆண்டவரின் ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இணையதள காணொளி வழியாக வழிபாட்டில் இணைந்திருக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் கர்த்தருடைய செய்தியை ஆசிரியர்கள், விடுதலையின் முகவர்கள், பிரதிநிதிகள் என்கிற தலைப்பின் கீழ் அருளுரை வழங்கிய நமது ஆயர் அருள்பணி பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். கொரோனா நோய் தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்கத்தில்
சில தளர்வுகள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய தேவாலயங்களில் வழிபாடுகள் நடத்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் நமது பேராயத்தின் அறிவுறுத்தலின்படியும் நமது குருசேகர குழுவின் வழிநடத்தலின்படியும் வழிபாடுகளின் நிகழ்வுகள் இறை மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கப்பட்ட பின் ஆலயத்தின் வழிபாடுகள் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அரசின் அறிவுறுத்தலின்படி ஆலய வழிபாட்டில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் ஆகியோர் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டில் திருவிருந்து அளிக்க தடையும் உள்ளது. வழிபாடு ஆரம்பிக்கும் போது கார்டு எண் வரிசைப்படி அங்கத்தினர்கள் ஞாயிறு ஆராதனையில் பங்கேற்க அழைக்கப்படுவீர்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நமது ஆயர் உங்கள் இல்லங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினால் அதை முன்னதாக தொலைபேசியின் மூலமாக தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். சந்தா கார்டுகள். இந்த நிதியாண்டின் புதிய சந்தா கார்டுகள் நமது ஆலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை புதிய சந்தா கார்டுகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனே ஆலயத்திற்கு வந்து உங்கள் சந்தா கார்டுகளை பெற்றுக்கொண்டு உங்கள் காணிக்கைகளை உள்ளே வைத்து ஆலயத்தின் வராந்தாவில் வைக்கப்பட்டுள்ள உண்டிகளில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பொதுவான காணிக்கைகளையும் உண்டிகளில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்கான புதிய இடம். சர்வ வல்லமையுள்ள நமது ஆண்டவர் இயேசுவின் அனாதி தீர்மானத்தின்படி நமது ஆலயத்தின் அருகே உள்ள 2 கிரவுண்ட் இடத்தினை நாம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி பதிவு செய்ய கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கிலும் நமது இறை மக்கள் மனமகிழ்வோடு உதாரத்துவமாய் இந்த திருப்பணி கண்டு 2 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள். ஜெபித்து கொடுத்த அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இடம் வாங்குவதில் பற்றாக்குறையான 2 கோடியை நாம் கடனாக பெற்றிருக்கிறோம். நமது இறை மக்களில் 18 குடும்பங்கள் தங்கள் தங்க ஆபரணங்களை வங்கியில் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மத்திய தாம்பரம் திருச்சபை 60 லட்சம் கடனாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடன்களை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே இறை மக்கள் நாம் வாங்கிய இடத்திற்காக 1 சதுர அடி ரூபாய் 9000 வீதம், ஒரு குடும்பம் குறைந்தது 5 சதுர அடி ரூபாய் 45000 கொடுத்து உதவிட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 45000 அதற்கு மேலும் கொடுக்க நினைப்பவர்கள் அதை ஒரே தவணையாக கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதால் 10 மாத தவணையில் கொடுத்திட கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக திருச்சபை மூலம் ஒரு பிளட்ஜ் கார்டு தயாராக உள்ளது. எனவே இதுவரை 45000 ரூபாய்க்கு குறைவாக கொடுத்தவர்களும் இன்னும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யாதவர்களும் இந்த தவணை முறையினை செயல்படுத்தி கொடுத்திட கேட்டுக்கொள்கிறோம். சந்தா கார்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வரும்போது புதிய இடத்திற்காக பிளட்ஜ் கார்டுகளையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படியினால் நமது இறை மக்களில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது இறை மக்களில் இந்த வாரம் தங்களது பிறந்த நாளையும் இந்த வாரத்தில் தங்களது திருமண நாளையும் காண தம்பதியர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணுகிற அடியார்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற எங்கள் கடவுளே, பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாக நீர் அவர்களை வழிநடத்தி நல்ல உடல் நலத்தையும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் செய்து வந்த எங்கள் ஆண்டவர்,
இன்னும் வரப்போகின்ற நாட்களிலேயும் அவளுக்கு நன்மையினால் நீர் முடிசூட வேண்டுமா என்பதிலே வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் செய்து வருகின்ற வேலைகள், அவர்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து காத்தல். திருமண நாளை காணுகிறவர்கள் அநேக திருமண நாளை காணும்படியாய் நீர் வாழ்த்த வேண்டுமா என்பதிலே வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய குடும்ப வாழ்விலே சமாதானத்தில் சந்தோஷத்தில் நிறைவாய் நீர் தந்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 8வது பாடலை பாடுவோம். தெய்வன்பின் வெள்ளமே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இது நாள் வரை நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நீர் அநேக அற்புதங்களை இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலேயும் நீ நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் அளவிலான ஒரு இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் நீர் கொடுத்திருக்கிற மக்களுக்காகவும் வல்லன்மையோடு உதவி செய்கின்ற காணிக்கை தருகின்ற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்தல். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற சுகவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் காத்தலும். அது மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கின்ற பிள்ளைகள் மற்றும் பெரியவர்கள், வயோதிபர்கள், பலவிதமான சூழ்நிலையில் இருப்பவர்கள், கடன் தொழிலில் இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டிருப்பவர்கள் அனைவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதன்படியாய் உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலேயும் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசிரியர் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற வேளையிலே எங்களுக்கு போதித்த ஆசிரியர்களை நினைவில் கூறுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்க இயலாது. கல்வி தந்த அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களின் வழியாக நீர் அந்த கல்வியை கொடுத்திருக்கிறீர், ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தலும். இந்த வழிபாடு முழுவதுமாய் இந்த பிரசாதத்தினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் மீண்டுமாக இணைந்து பாமாலையில் 261வது பாடலை பாடுவோம். எல்லோருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.